உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் லான்சர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது சிறந்த 6 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போ அந்த வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனே உடனே கிடைச்சிடும். வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல் பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்கன்னா சோஷியல் டவுன்லோடர். நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது போன்ற சோஷியல் மீடியாவில் பல விதமான வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம், பிடிச்சிருக்கும், ஆனால் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் இமேஜை அதுவே ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் சிம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து வீடியோவாவோ இல்லை இமேஜாவோ நீங்கள் எது மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் அதுவே வந்து சேவ் பண்ணிவிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்கன்னா ரேடியோ கார்டன். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்ளிகேஷன் அப்படின்றத சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு ரேடியோ வந்து அடிக்கடி கேட்பீங்க, எஃப்எம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்க எஃப்எம் மட்டும் கிடையாது, வேர்ல்டில் இருக்க எல்லா எஃப்எம் ஸ்டுடியோவும் உங்களால் வந்து கேட்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து சென்னையில் இருக்க ரேடியோ ஸ்டேஷன்ஸ் காட்டுது, அதே மாதிரி இப்போது பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் இருக்கிறது காட்டுது, அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸும் இது வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லிவிடும். அந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு போனாலே போதும், அந்த பர்டிகுலர் சிட்டியோட அந்த ஸ்டேட்டோட உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எஃப்எம் ஸ்டேஷனோட மியூசிக்கை ப்ளே பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ரியல் செஸ். ஸோ உங்களுக்கு செஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3D எஃபெக்ட்ஸில் வந்து தெரியறனால தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்ணியிருந்தேன் நம்ம சிறந்த ஆப் சீரீஸில். ஸோ அதை தவிர்த்து ரொம்ப நார்மல் தான், ஆனால் இதில் கொஞ்சம் மோட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது, சிபியு கூட விளாட்லாம், அதே மாதிரி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கூட விளாட்லாம். ஸோ இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஸ்வலாக நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்கும்போது பேக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து போயிடும், உங்களுக்கு ப்ளே ஆகுது. ஸோ இப்போ பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்கன்னா யூடியூப் மினிமைசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பெர்மிஷன்லாம் கேட்கும், இந்த பெர்மிஷன் நீங்கள் கிராண்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் இதிலே வந்து யூடியூப் பார்க்கலாம். ஸோ இந்த யூடியூப்பில் உங்களால் மினிமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கூட உங்களால் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே சொல்லுங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ். ஸோ நீங்கள் ஒரு வால்பேப்பர்லாம் டிசைன் பண்ணுவீங்க இல்லை ரிங்டோன்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இங்கே வந்து வால்பேப்பர் மற்றும் ரிங்டோன்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே ரிங்டோன்ஸையும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். நிறைய எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ரிங்டோன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக இங்கே டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் உங்களோட ஃபோனில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கல் கான்ஸ்டலேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லைவ் வால்பேப்பர் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு துகள் மாதிரி இந்த ஒரு வால்பேப்பர் வந்து இருக்குது. ஸோ இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன வித மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும்னு நினச்சினாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் எக்கச்சக்க கலர்ஸ்லையும் மாற்றக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ டென்சிட்டி இருக்கணும், அது எத்தனை டாட்ஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு லைவ் வால்பேப்பராக இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இருக்குது. ப்ரிவியூவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இது இது உங்களுக்கு ப்ரிவியூவில் பிடிச்சிருந்துச்சுன்னா செட் வால்பேப்பர்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்லாம் செட் ஆகிடும். ரொம்பவே ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு லைவ் வால்பேப்பர் அப்ளிகேஷன், பேக்ரவுண்ட்லேயும் உங்களுக்கு ஓடும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களோட கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்த இந்த 6 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பரோட வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.